Welcome to our channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளி சீசன் 3ல கிரேஸ் கருணாஸ் மேடம் செஞ்ச கேப்சிகம் ஹல்வா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, கேப்சிகம், குடமிளகாய், சுகர் 1/4 கப், நெய் தேவையான அளவு, பால் 1/2 கப், மில்லன் சீட்ஸ், முந்திரி, பாதாம், திராட்சை இதனால எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு 1-2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இது வந்து ஆப்ஷனல், கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதுவே கூட போதும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குடமிளகாயில் உள்ள விதைகளெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 விதமாக செய்யலாங்க. ஒன்று, குடமிளகாயை வேக வச்சும் செய்யலாம். இன்னொன்று, வேக வைக்காமல் டைரெக்டாக அப்படியே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சும் செய்யலாம். குடமிளகாயை வந்து நீங்கள் வேக வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா, விதையை எடுத்துட்டு குடமிளகாயை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் போட்டு அப்படியும் வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள தோலை வந்து நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சையாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த குடமிளகாயை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குடமிளகாயில் உள்ள அந்த ஈரப்பதம் போய் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸாக இருக்கிற 2 குடமிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா 1/4 கப் வந்து சுகர் போதுமான அளவு. நீங்கள் சுகர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா அதுலேருந்து தண்ணி வெளிவரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சுகர் சிரப்லேருந்து தண்ணிலாம் வெளிவந்து அந்த கேப்சிகமோட நல்லா வந்து உருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து வச்சுதான் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி 3 ஸ்பூனாகவும் தண்ணி ஊற்றி கலந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்குமே கார்ன்ஃப்ளவர் மாவு போதுமானது. இது எதுக்கு அப்படின்னா நல்லா வந்து உருண்டு வர்றதுக்காக தான், நல்லா உருண்டு ஒரு அல்வா பதத்துக்கு வர்றதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கடைசியாக பால் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க குடமிளகாய் அளவுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம். இப்போ 2 குடமிளகாய் சின்ன சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சும்மா 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் போதும். இப்போ இதை நல்லா ஆட் பண்ணலாம். இந்த பால் வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வரட்டும். நல்லா இந்த பால் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வரவும் இது கூட 2 ஸ்பூன் நெய் வந்து கடைசியாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா அதோட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் கேப்சிகம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் எடுக்கிறீங்கன்னா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் எடுக்கிறீங்கன்னா எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலரே வேணாம், நேச்சுரல் கலரே போதும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமையும் செய்யலாம். கடைசியாக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இது கூட முந்திரி பருப்பு, பாதாம், உலர் திராட்சை, மெலன் சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் அல்வாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேப்சிகம் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுதான் இன்றைக்கி குக் வித் கோமாளியில் நம்ம கிரேஸ் கருணாஸ் மேடம் வந்து செஞ்சாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். கேப்சிகம் அல்வா அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இப்படி இந்த புதுமையான டிஷ்ஷை நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்கள்.